மகளிர் சுய உதவிக்குழுல நம்ம வாங்கின கடன் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. வாக்களி பேர் உதயசூரியன். உரைநடை பிரிவில் விருது பெறும் பத்திரிகையாளர் திரு சமஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகையாளர், தேர்ந்த எழுத்தாளர், சமூக அறிவியலாளர் எனும் அடையாளங்களை சுமக்கும் திரு சமஸ் ஊடகத்துறையில் தனக்கென தனி இடம் பெற்றவர். மன்னார்குடி மண் ஈந்த இந்த தமிழ் மகன், நடுப்பக்க நாயகர், தி இந்து தமிழ் நாளிதழின் புகழ்மிக்க நடுப்பக்க ஆசிரியராக பணியாற்றியவர். தினமணி, விகடன், இந்து தமிழ் உள்ளிட்ட நாளிதழ்களிலும் வார இதழ்களிலும் திறம்பட பணியாற்றியவர். தெற்கிலிருந்து ஒரு சூரியன், மாபெரும் தமிழ் கனவு நூல்களின் ஆசிரியர். உரைநடை பிரிவில் திரு சமஸ் அவர்களுக்கு கலைஞர் பொற்கிழி விருதினை வழங்குவதில் பாப்பாசி மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. திருமிகு பிரசன்னா ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாடகப் பிரிவில் இவர் விருது பெறுகிறார். தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்ற திருமிகு பிரசன்னா ராமசாமி சிறுபிராயம் முதலே தான் பார்த்த படித்த நாடகங்களால் ஈர்க்கப்பெற்று நாடகத்துறைக்குள் இளம் வயதிலேயே வந்தவர். கூத்துப்பட்டறையின் மிக தொடக்க காலத்தில் திரு ந முத்துசாமி அவர்களுடன் இணைந்து 20க்கும் மேற்பட்ட முழுநீள நாடகங்களை இயக்கியவர். தமிழ் மட்டுமன்றி ஆங்கிலம், உருது, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நாடகங்களை இயக்கியுள்ளார். 5 முழுநீள ஆவணப் படங்களையும் இயக்கியுள்ளார். அவருக்கு எங்களின் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கவிஞர் ஆசை தம்பி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம். கவிதை பிரிவிலே இவர் விருது பெறுகிறார். கவிஞர், புனைகதை எழுத்தாளர், அகராதியலர், பிரதி செம்மையாக்குனர், பத்திரிகையாளர், சிறார் இலக்கிய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் என பல பரிணாமங்களிலும் இலக்கிய பணியாற்றுபவர். இந்து தமிழ் நாளிதழில் பல்துறை சார்ந்த கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதியும் மொழிபெயர்த்தெழுதியும் வருகிறார். A Handbook of Tamil Verbal Conjugation என்ற பெருநூலின் துணை ஆசிரியர். இவருக்கு விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் பாப்பாசி கொள்கிறது. புதின பிரிவில் திருமிகு அ வெண்ணிலா அவர்கள். இலக்கிய மண்ணில் இவரின் அடிச்சுவடுகள் புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை, கடிதம், ஆய்வு என பாதைகள் யாவிலும் பதிந்துள்ளன. பெண்ணிய ஆர்வலர், சாகித்ய அகாடமிக்கான தமிழ் பெண் கவிஞர்களின் கவிதைகளை தொகுக்கும் பணியில் ஈடுபட்டவர். திருமிகு வெண்ணிலா அவர்களுக்கு விருது வழங்குவதில் பாப்பாசி மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. கலைஞர் பொற்கிழி விருது என்பது 100,000 காசோலையும் வெள்ளி கேடயமும் அடங்கியது. பிறமொழி பிரிவில் திரு பால் ஜக்காரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தே மூச்சென வாழ்பவர், மலையாள இலக்கிய உலகின் முடிசூடா மன்னராக வலம் வருபவர். சிறுகதை, புதினம், குழந்தை இலக்கியம், கட்டுரை, பயணக்கட்டுரை, திரைக்கதை, வாழ்க்கை நிகழ்ச்சி கோவை, மொழிபெயர்ப்பு, தொலைக்காட்சி நெடுந்தொடர் என இவரின் பேனா எழுதாத இலக்கிய துறையே இல்லை. மேடை பேச்சிலும் வல்லவர். கேரள மாநில அரசின் முதன்மை இலக்கிய விருதான எழுத்தச்சன் விருதை பெற்றவர். கேந்திர சாகித்ய அகாடமி விருது, கேரள சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றவர். திரு பால் ஜக்காரியா அவர்களை சிறப்பிப்பதில் பாப்பாசி பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறது. ஆங்கில பிரிவிற்கான விருதை திருமிகு மீனா கந்தசாமி அவர்கள் பெறுகிறார்கள். இன்று அவரால் இங்கே வர இயலவில்லை. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளை பெற்ற விருதாளர்கள் இப்பொழுது முதலமைச்சரோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். பதிப்புத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் ஆழங்கால் பதித்து செவ்வனே இயங்குவோருக்கு ஆண்டுதோறும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறது. இவ்வாண்டிற்கான பாப்பாசி விருதுகளை வழங்கி விருதாளர்களை சிறப்பிக்குமாறு தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். மணிவாசகர் பதிப்பக உரிமையாளர் திரு சாமி மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் க கணபதி விருதை இவர் பெறுகிறார். பதிப்பு செம்மல் ச மெய்யப்பன் அவர்கள் தொடங்கிய மணிவாசகர் பதிப்பகம் கடந்த 60 காலமாக 4,000 மேற்பட்ட அரும்பெரும் நூல்களை பதிப்பித்துள்ளது. சங்க இலக்கியம், அகராதி வரிசை, களஞ்சிய வரிசை, தமிழியல், தமிழியக்க நூல் வரிசை, சிற்றிலக்கிய வரிசை, கோயில் வரிசை, திருக்குறள் வரிசை போன்ற வரிசை நூல்கள் பலவற்றை வெளியிட்டு சாதனை புரிந்துள்ளது. தந்தையார் வழியிலே பீடுநடை போடும்
திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களுக்கு பாப்பாசியின் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான விருதை பெறுபவர் நாதம் கீதம் புக் செல்லர்ஸ் திருமதி பொன்னழகு அவர்கள். நாதம் கீதம் புக் செல்லர்ஸ் உரிமையாளர் திரு எஸ் கே முருகன் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் சிற்றூர்களிலும் தன்னந்தனியாக 500 மேற்பட்ட புத்தக காட்சிகளை நடத்தியவர். இம்முயற்சிக்கு இவரை உந்தியவர் சொல்வேந்தர் திரு சுக்கி சிவம் அவர்கள். ஒரு மருத்துவர் போல வாசகர்களின் நாடியை பிடித்து அவர்களின் ரசனை அறிந்து தேவை தெரிந்து நூல்களை வழங்கும் சிறந்த நூல் விற்பனையாளர் நாதம் கீதம் புக் செல்லர்ஸ் அவர்களுக்கு விருதை வழங்கி பாப்பாசி மகிழ்கிறது. கவி மாமணி திரு திருவை பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்பாசி வழங்கும் சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா விருதினை இவர் பெறுகிறார். குழந்தைகளுக்கான கதைகள் பலவற்றை எழுதியவர். மழலைகள் விளையாட்டு சாதனம், வெள்ளுவம் வசப்படும், அச்சம் தவிர், சிறுவர் சிந்தனை கதைகள், மாணவர்களுக்கான நகைச்சுவை கதைகள் ஆகிய இவரின் சிறுவர் இலக்கிய படைப்புகளுள் சில. குழந்தைகளை மையமாக்கி பல நிகழ்ச்சிகளை நடத்துபவர். பாரதி விழா, பாரதிதாசன் விழா, அழ வள்ளியப்பன் விழா, சிலம்பு விழா, கம்பன் விழா என பல விழாக்களை நடத்தி சிறுவர்களை மேடையேற்று இளைய தலைமுறைக்கு சீரும் சிறப்புமாய் உருவாக உழைப்பவர். அவரை வாழ்த்தி மகிழ்கிறோம். தமிழ் அறிஞர் முனைவர் தேவிரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாப்பாசி வழங்கும் சிறந்த தமிழ் அறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருதினை இவர் பெறுகிறார். சென்னை மீனம்பாக்கம் ஆமா ஜெயின் கல்லூரியில் 31 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து அக்கல்லூரி முதல்வராக பணி ஓய்வு பெற்றவர். இந்திய பொதுப்பணி தேர்வாணையம் UPSC நடத்தும் தேர்விற்கான தமிழ் விருப்ப பாடத்தை கடந்த 29 ஆண்டுகளாக பயிற்றுவிக்கிறார். தமிழ் இலக்கியம் இலக்கணம் சார்ந்த அற்புதமான 15 நூல்களை எழுதியவர். பல இலக்கிய இலக்கண நூல்களுக்கு உரையும் எழுதியவர். முனைவர் தேவிரா அவர்களுக்கு சிறந்த தமிழ் அறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருதினை வழங்கி தேப்புவி பச மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்பாசி வழங்கும் சிறந்த பதிப்பாளருக்கான விருதினை இவர் பெறுகிறார். தென்னகத்திலேயே மிக அதிகமான நூல்களை வெளியிட்ட பதிப்பகம் மணிமேகலை பிரசுரம் இதுவரை 10,000 நூல்களை வெளியிட்டுள்ளது. புகழ்பூத்த எழுத்தாளர் திரு தமிழ்வாணன் அவர்கள் தொடங்கிய மணிமேகலை பிரசுரத்தை அவரின் புதல்வர்கள் திரு லேனா தமிழ்வாணனும் திரு ரவி தமிழ்வாணனும் திறம்பட நடத்தி வருகின்றார்கள். திரு மணிமேகலை பிரசுரத்தின் 75 நூல்கள் இதுவரை தமிழக அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பரிசுகளை பெற்றுள்ளன. திரு ரவி தமிழ்வாணனுக்கு எங்களின் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். தமிழ் உள்ளம் ஒவ்வொன்றிலும் வாழும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பாப்பாசி வழங்கும் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதல் பெண் பதிப்பாளர் வனிதா பதிப்பகம் அம்சவேணி பெரியண்ணன் விருதினை இவர் பெறுகிறார். அண்மையில் இவர் உடல் நலம் குன்றியிருந்த போது உலகத்து தமிழர்கள் யாவரும் இவர் நலம் பெற வேண்டும் என வாழ்த்தியமையும் வழிபாடுகள் ஆற்றியமையுமே இவரின் தகைமைக்கும் இவர் ஆற்றும் தமிழ் தொண்டிற்கும் சான்று பயப்பன. சிந்தனையை தூண்டும் உயர்ந்த கருத்துக்களை ஜனரஞ்சகமாக சொல்லும் பேச்சாற்றல், கருத்தாழமிக்க படைப்புகளை வழங்கும் எழுத்தாற்றல் என ஆற்றலின் வடிவமாக அரங்குகளை அலங்கரிக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். முனைவர் கூவை பாலசுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாப்பாசி வழங்கும் சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சு முத்து விருதினை இவர் பெறுகிறார். வானிலை ஆய்வுத்துறையில் 39 ஆண்டுகள் பணியாற்றி வானிலையாளராக ஓய்வு பெற்றவர். வானிலை தொடர்பான பல கட்டுரைகளை பல இதழ்களில் எழுதியுள்ளார். சங்க இலக்கியத்தில் வானிலை செய்திகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். அருமையான 8 அறிவியல் நூல்களை தமிழிலும் ஒரு நூலை இந்தியிலும் எழுதியவர். இந்திய குடியரசுத் தலைவரின் ராஜ் பாஷா கௌரவ விருது, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் களஞ்சியம் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். திரு பாலசுப்பிரமணியம் அவர்களை பாப்பாசி வாழ்த்தி மகிழ்கிறது. சிறந்த திரு ரவி மற்றும் திரு சரவணன் சந்திரா ஃபர்னிச்சர் பாப்பாசி விருதாளர்கள் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சரோடு குழு புகைப்படத்திற்கு நிற்கிறார்கள். சந்திரா ஃபர்னிச்சர் திரு ரவி மற்றும் திரு சரவணன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை புத்தக காட்சிக்கு அடித்தளமான அரங்க கட்டமைப்பை அருமையாக ஆண்டுதோறும் அமைக்கும் சந்திரா ஃபர்னிச்சர் திரு ரவி, திரு சரவணன் ஆகியோரை பாராட்டி விருது வழங்குவதில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. நூல் வெளியிடும் நேரம் இது. தமிழ்நாடு பாடநூல் கழக கூட்டு வெளியீடுகள் 7 நூல்களை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தனது பொற்கரங்களால் வெளியிட மாண்புமிகு
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெற்றுக்கொள்வார்கள். திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் வெளியாகும் நூல்கள் 6, முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பாளர் திட்டத்தின் கீழ் வெளியாகும் நூல் 1. இந்த மூணாவது அலைக்கு எங்க பெருசா லாக்டவுன் போட்டுருவாங்களான்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. சார், இந்த ஆட்சியில மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலமைச்சரே நேரா வந்து நின்னுறாரு. மொத்த அரசாங்கமும் பம்பர மாதிரி வேலை செய்யறாங்க. வாக்களிப்பேர் உதயசூரியன்.